இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னைகளுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். இந்த அருமையான திங்கட்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் தொடங்க இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அபரிதமாக ஆசிர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். ஆம் அன்புமிக்கல ஒரு அருமையான நினைவு ஞாபகத்துக்கு வருகின்றது. புனித தோன் போஸ்கோ குருவானவராக இருந்தபோது 1855 ஒரு நாள் சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கு தியானம் கொடுக்க சென்றிருந்தாராம். இவரது ஆற்றல் மிக்க போதனையால் மனம் கவரப்பட்ட பல கைதிகள் மனமாற்றம் அடைந்தனர். அவர்களில் பலர் தோன் போஸ்கோவோடு ஒரு நாள் சுற்றுலா சென்று வர ஆர்வம் தெரிவித்தனர். தோன் போஸ்கோவும் அவருடைய ஆர்வத்தை சிறை அதிகாரிக்கு தெரிவித்தார். அவர் அனுமதி முடியாது என்று மறுத்துவிட்டார். பின்பு தோன் போஸ்கோ தனக்கு தெரிந்த அமைச்சரிடம் இது குறித்து பேசினார். தோன் போஸ்கோவை நன்கு தெரிந்த அமைச்சர், நீங்கள் கேட்பதால் நான் அனுமதிக்கிறேன், ஆனால் உங்களோடு சில படை வீரர்களையும் கூட்டிச் செல்லுங்கள் என்றார். அதற்கு தோன் போஸ்கோ, தேவையில்லை, படை வீரர்கள் வந்தால் கைதிகளுக்கு இனிமையாயிராது, என்னோடு வருகின்ற கைதிகள் ஒருவரும் தப்பிச் சென்றாலும் அவர்களுக்கு பதிலாக சிறையில் இருக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றார். தோன் போஸ்கோவின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகிழ்ச்சியோடு அனைத்து கைதிகளும் உல்லாசம் சென்றனர். அன்று மாலை எல்லா கைதிகளுமே பத்திரமாக வீடு திரும்பினர். நம்மை சார்ந்தவர்களையும் நமக்கு அறிமுகமானவர்களையும் மட்டும் அன்பு செய்வது போதுமானதல்ல. நம் அன்பு சமுதாயத்தால் புறந்தள்ளப்பட்டவர்கள் மீதும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீதும் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் என்பதை மேற்கண்ட நிகழ்வு இன்றைய நற்செய்தியும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆம் அன்புமிக்கவே, இன்றைய நற்செய்தியின் வழியாக ஜாதி இனம் போன்றவை நம்மால் தவிர்க்க முடியாதவை. நாம் பிறக்கும்போதே நம்மோடு அவையும் கூடவே ஒட்டிக்கொள்கின்றன. ஆனால் அவற்றோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளும்போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அவற்றையும் தாண்டி சிந்திக்கின்ற மனப்பான்மை முழு மனித வாழ்வுக்கு எவ்வளவு அவசியமானது என்பதே இன்று நற்செய்தியிலே இயேசு நமக்கு கற்றுத்தரும் பாடமாகும். ஆம் அன்புமிக்கவே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுமே தன் பிறப்பின் அடிப்படையில் அல்லது தான் கொள்ளும் உறவின் அடிப்படையிலே தன்னை சுற்றி வட்டம் வரைந்து கொள்கிறான். ஆம், இந்த வட்டத்தை உடைத்து இந்த இனிமையான நாளிலே நாமும் பரந்த புது சமுதாயத்தை படைக்கக்கூடிய வல்லமை மிக்க நபர்களாக வாழ்வோம். மனிதத்தம் குருட்டுத்தனத்திலே பெருமையடைவது எவ்வளவு மடமையானது என்று புனித அகஸ்தினார் கூறுகிறார். ஆம் அன்புமிக்கவே, இந்த குட்டி வட்டாரத்துக்குள்ளே இந்த குன்று சிட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போல நமக்குள் இல்லாமல் ஏதோ நம்முடைய கிறிஸ்தவம் படர்ந்தது, பெரிய அடையாறு ஆலமரத்தைப் போல இதோ படர்ந்து இருக்கக்கூடிய அதில் எல்லா பறவைகளும் வந்து தஞ்சமடைவது போல கிறிஸ்தவம் இப்படித்தான், கிறிஸ்தவம் இப்படித்தான். அவர் அனைவருக்கும் தோன்றினார். அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர், அரவணையும் அன்பு செய்யக்கூடியவர். அந்த சமாரிய ஊருக்கு கூட சென்று அந்த சமாரிய மக்களோடு 2 நாள் தங்கினார் என்று நேற்றைய வாசகத்தில் வாசிக்கவில்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நாமும் வேலை செய்கின்ற இடத்துல படிக்கின்ற இடத்துல இதோ எல்லாத்தையும் தவிர்த்து மனிதநேயத்தோடு உயிரையும் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக மறு கிறிஸ்தவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் தகப்பனே. இன்று திங்கட்கிழமை, 2 நாள் விடுமுறைக்கு பிறகு இந்த நாளிலே நாங்கள் தொடங்கியிருக்கிறோமப்பா. நிறைய நேரங்களில் இதோ எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறை என்று சொல்கிறார்கள் அப்பா. குட்டீஸுகளுக்கு எல்லாருக்கும் இந்த நாளில் விடுமுறை என்று சொல்கிறார்கள். இதோ இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இல்லை எல்லாரையும் நிரம்படி ஆசிர்வதித்து வேண்டுதல்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் பல கிருபை செய்யும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.